அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம மாநாடு இந்த படத்தோட முழுக்கதையை பற்றி தான் பார்க்க போகிறோம். படத்தோட ஸ்டார்டிங்கில் வந்து ஏர்போர்ட் வந்து ஒரு ஃப்ளைட் வந்து நின்றுட்டுருக்கு. அப்போது ஒரு அரசியல்வாதி வந்ததுக்கப்புறம் வந்து கேட்குறாரு, நான் தான் வந்தது அப்புறம் என் ஃப்ளைட் நிற்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே வந்து அவங்க சொல்கிறாங்க, ஒரு முக்கியமான ஆள் வரணும் சார், அவர் வந்ததுனால தான் ஃப்ளைட் எடுக்க முடியும், கண்டி ஃப்ளைட்டுக்காண்டி வெயிட்டிங் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே எஸ்டிஆர் வந்து இன்னொரு ஃப்ளைட் வந்து இறங்கி இந்த ஃப்ளைட்டை ஏறுறாரு. ஏறினதையும் வந்து ஃப்ளைட் வந்து எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் எஸ்டிஆரோட பக்கத்து சீட்டை வந்து ஹீரோயின் வந்து வராங்க. ரெண்டு பேரும் வந்து பேசினதை வந்து தெரியுது, அவங்க வந்து ஒரே கல்யாணத்துக்கு தான் போகிறாங்கன்னு சொல்லிட்டு. எஸ்டிஆரோட பேர் இதில் வந்து அப்துல் காலித். அவங்களுக்கு எல்லாரும் படத்தை பார்க்கும்போது தெரியும், ரெண்டு பேரும் வந்து முஸ்லீம் ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு வந்து போகிறாங்க. ரெண்டு பேரும் வந்து கோயம்புத்தூர் ஏர்போர்ட் வந்து ரீச் ஆகிறாங்க. ஏர்போர்ட்டை ஃப்ளைட்டு லேண்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு குடும்பம் வந்து வந்துட்டுருக்கு. அப்போ வந்து ஏர்போர்ட் வந்து மேலே வந்து கண்ணாடி கிளாஸ் சுட்டுற மாதிரி இருக்குது. அது விழுந்தோடனே வந்து அந்த குடும்பத்தில் உள்ள ஒரு சின்ன குழந்தைக்கு வந்து காலில் வந்து லைட்டாக அடிபட்டுருது. இதை வந்து எஸ்டிஆர் வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. அப்புறம் வந்து ஹீரோயின் வந்து லக்கேஜ் எடுக்க போயிடுறாங்க. எஸ்டிஆர் வந்து கூட வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. எதுக்கு வெயிட் பண்ணிடுங்க, நான் வந்து டாக்ஸியில் வந்துடுறேன் சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறாங்க. இல்லை இல்லை பரவாயில்ல, என் ஃப்ரெண்ட்ஸ் கார் எடுத்துகிட்டு வந்துருக்காங்க, அவங்க கூட போயிடான்னு சொல்லிட்டு எஸ்டிஆர் வந்து சொல்கிறாங்க. நான் உங்களை நம்ப மாட்டேன், உங்களோட ஐடி கார்டு அப்படின்னு கேட்குறாங்க ஹீரோயின். உடனே வந்து எஸ்டிஆர் வந்து ஐ கார்டு தான் வந்து காட்டுறாங்க. உடனே ஹீரோயின் கொஞ்சம் நேரம் யோசிச்சு சரி வாங்க வர போடான்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து எஸ்டிஆர் கூட போயிடுறாங்க. போகிற வழியில் வந்து பேனர் தான் வச்சுருக்காங்க, என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்டிஆர் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வந்து கேட்குறாரு. அதுக்கு வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸும் சொல்கிறாங்க, இன்றைக்கி ஒரு மாநாடு நடக்க போது கோயம்புத்தூர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. போகிற வழியில் வந்து ஒரு ஆக்டருக்கு ஒரு அரசியல்வாதிக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சொல்லி டிராஃபிக்கை வந்து டைவர்ட் பண்ணி விட்றாங்க. அப்போது ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்ட்ஸு ஹீரோயின் எல்லோரும் வந்து மேரேஜுக்கு ரீச் ஆகிறாங்க. அங்கே வந்து ஹீரோயின்கிட்ட வந்து ஒரு பர்தாவை கொடுத்து வந்து இதை வந்து கல்யாணம் பண்ணிட்ட கொடுங்க, இது வந்து கல்யாண சம்பிரதாயம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஹீரோயின் யாருன்னா வந்து கல்யாண மாப்பிள்ளையோட ஃப்ரெண்ட்ஸு. சரி நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஹீரோயின் வந்து அந்த பர்தா கொடுக்கறதுக்கு முன்னாடி வந்து அதை வந்து மஞ்சள் கலரை வந்து அப்ளை பண்ணி கொடுத்துட்றாங்க. ஹீரோயின் வந்து மாப்பிள்ளைகிட்ட வந்து மஞ்சள் கலர்ன்றாங்க. என்ன மஞ்சள் கலர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இல்லை ஹீரோயின் போட்டு ஒரு பர்தாவோட கலர் மஞ்சள் கலரா, நீ வந்து ஈஸியாக கண்டுபிடிக்கிறது நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்படி ஒரு சம்பிரதாயமே இங்கே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கல்யாண மாப்பிள்ளை. அப்போ வந்து பார்த்தா வந்து எஸ்டிஆர் வந்து அந்த பர்தா போட்டு நம்ம கல்யாணம் பண்ண வந்து கடத்திட்டு போகிறாரு. இதை வந்து ஹீரோயின் பார்த்துறாரு. பார்த்த உடனே வந்து அவங்க அங்கே கத்தி சொல்லிடுறாங்க ஹீரோயினு. உடனே வந்து அந்த எஸ்டிஆர் போகிற வண்டியை வந்து பின்னாடி வந்து காரில் வந்து சேஸ் பண்ணுறாங்க. எஸ்டிஆர் வந்து தப்பிச்சு வந்துடுறாரு அவங்ககிட்ட வந்து சேஸ் பண்ணும்போது. அப்புறம் மேட்டுப்பாளையம் ரோட்டில் வந்து போயிட்டுருக்காரு. போயிட்டுருக்கும்போது வந்து முன்னாடி ஒருத்தர் வந்து விழுந்து ஆக்சிடென்ட் ஆகிடுது. உடனே போலீஸ் வந்து அவனை வந்து தூக்கிட்டு போயிடுது. தூக்கிட்டு போனே அங்கே ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்கார், அவர் வந்து அசிஸ்டன்ட் கமிஷனருக்கு வந்து ஃபோன் பண்ணி வர சொல்கிறாரு. அங்கே வந்து அசிஸ்டன்ட் கமிஷனராக வரது யாருன்னு பார்த்தா எஸ்ஜே சூர்யா தான் வராரு. அவங்கள வந்து உடனே எஸ்ஜே சூர்யா வந்து எஸ்டிஆரையும் அவரோட ஃப்ரெண்ட்ஸையும் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு வந்து சொல்லிடுறாரு. உடனே எஸ்ஜே சூர்யா வந்து எல்லாரையும் வந்து ஒரு பாழடைஞ்ச பில்டிங்க்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே கம்ப்யூட்டரு சில இதோ ஸ்கெட்சு மேப்பு அதெல்லாம் வந்து வச்சுருக்காங்க. உடனே அடிப்பட்ட ஆளும் அங்கே தான் இருக்கான். உடனே வந்து இவனை ஏன் இன்னும் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லி எஸ்டிஆர் வந்து கேட்குறாரு. உடனே ரூஸை பற்றி எங்கிட்டேயே பேசுகிறியா அப்படின்னு சொல்கிறான். ஹிட் அண்ட் ட்ரெயின் கேஸு, இது மாதிரி கல்யாணம் பண்ண கடந்த கேஸு, இப்படி வந்து நிறையா கேஸ் வேலை உங்கள் மேலே போட்டுருவேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே எஸ்டிஆர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்கள் சார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே எஸ்ஜே சூர்யா வந்து நாங்கள் ஒரு அசைன்மெண்ட் பிளான் பண்ணியிருந்தோம், ஆனால் வந்து அது இப்போ இவனால் வந்து அடிப்பட்டனால வந்து அந்த அசைன்மெண்ட் இப்போ நடக்காமல் போச்சு அப்படின்னு வந்து பேசிட்டு இருக்கும்போது எஸ்ஜே சூர்யா வந்து கூட இருக்க இன்ஸ்பெக்டர் கிட்டுறான், இவன் அதுக்கு செட் ஆகல, இவன் அந்த விஷயத்து சரிப்பட்டு வருவாள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே வந்து எஸ்டிஆரை வந்து அங்கே வந்து கூட்டிகிட்டு போய் வந்து ஃபோட்டோலாம் எடுக்கிறாங்க. ஃபோட்டோ எடுத்து வந்து இவனை வந்து ஒரு தீவிரவாதியை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிடுறாங்க. ப்ரொடெக்ட் பண்ணதுக்கப்புறம் இவனுக்கு ஒரு ப்ரெஸ் ஐடி கார்டு வந்து ரெடி பண்ணிடுறாங்க. உடனே வந்து எஸ்டிஆர் அங்கேருந்து தூக்கிட்டு போய் வந்து ஒரு மாநாடில் கொண்டு போய் அந்த இன்ஸ்பெக்டரை வந்து விட்டுறாரு. விட்டுட்டு வந்து அவர்கிட்ட ஒரு பேக்கும் அப்புறம் ஒரு ப்ளூடூத்தும் வந்து கொடுத்துறாரு. எதுக்கு சார் இங்கே வந்து விட்றீங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ப்ளூடூத்தில் இன்ஸ்ட்ரக்ஷன் வரும், அதைப்படியே செய்யணும்னு சொல்லி அந்த இன்ஸ்பெக்டர் வந்து விட்டுட்டு போயிடறாரு. கூட வந்து ஐ கார்டியை வந்து கொடுத்துட்றாங்க. அந்த ப்ளூடூத் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வரும், அந்த செக்யூரிட்டி செக் இருக்கிற அங்கே போ உன்னை உள்ளே விட்ருவாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி அங்கே போனோன்னே அங்கே வேலை செய்கிற இன்ஸ்பெக்டர் வந்து எஸ்டிஆரை வந்து உள்ளே விட்டுறாரு செக்கிங்கே பண்ணாமல். உடனே ஸ்டேஜுக்கிட்ட போக சொல்லி வந்து எஸ்ஜே சூர்யா வந்து சொல்கிறார். உடனே வந்து எஸ்டிஆர் வந்து ஸ்டேஜுக்கிட்ட வந்து போகிறாரு. உடனே உன் பேக்கில் இப்போ ஒரு கன்று இருக்கும், அதை எடுத்து சிஎம் இருக்கார் அவரை பார்த்து சுடு அப்படின்னு வந்து சொல்கிறாரு. எஸ்டிஆர் வந்து முடியாது முடியாதுன்னு சொல்கிறாரு. உடனே எஸ்ஜிஆர் சூர்யா வந்து உடனே வந்து அங்கே பில்டிங்கில் இருக்க துப்பாக்கி எடுத்து வந்து பிரேம்ஜியை வந்து சுட்டுறாரு. உடனே வந்து எஸ்ஜே சூர்யா வந்து எஸ்டிஆர்ட்ட வந்து கேட்குறாரு, மற்ற ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் உனக்கு உயிரோட வேணும்னா வந்து சிஎம்ஐ சுடு அப்படின்னு வந்து சொல்கிறாரு. உடனே எஸ்டிஆர் கன்று எடுத்து சிஎம்ஐ சுடுறாரு. அப்புறம் வந்து எஸ்டிஆரை கூட்டிகிட்டு வந்த போலீஸ் வந்து எஸ்டிஆரை வந்து சுட்டுறாரு.
உடனே வந்து எஸ்டிஆர் வந்து கண்ணை திறந்து பார்த்தா வந்து ஃப்ளைட்டில் இருக்காரு. அப்புறம் வந்து ஹீரோயின்ட்ட பேசும்போது ஹீரோயினோட பேர் வந்து கரெக்டாக சொல்கிறாரு. இதெல்லாம் வந்து முன்னாடி நடந்த மாதிரி உங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்படிலாம் ஒன்றும் தெரியல அப்படின்னு வந்து ஹீரோயின் வந்து சொல்கிறாங்க. வந்து ஃப்ளைட்டில் இருக்கும்போது வந்து ஒரு பை இப்போ கீழே அவ்வளோனு சொல்லி ஹீரோ வந்து சொல்கிறாரு. உடனே வந்து ஹீரோயின் வந்து உங்களுக்கு நடக்கிற விஷயம் முன்னாடியே தெரியுது அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுறாங்க. இது மாதிரி ஃபஸ்ட் நடந்த சீனெலாம் நடந்து வந்து எஸ்டிஆரோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஹீரோயினை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. இது மாதிரி எனக்கு நடந்த முன்னாடி விஷயம் தான் வந்து நடக்குது அப்படின்னு வந்து சொல்லிட்டு வராங்க. அப்போ நம்ம பொண்ணை தூக்குற விஷயமும் நடக்குதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது பொண்ணை தூக்க போகிறீங்களா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் வந்து ஆச்சரியப்படுறாங்க. அப்புறம் வந்து ஹீரோயினே வந்து பொண்ணை தூக்குறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. அவங்களும் வந்து பத்திரமாக வந்து பொண்ணை எஸ்டிஆரும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து அனுப்பிச்சி வச்சுறாங்க. அப்புறம் ஆக்சிடென்ட் பார்த்துக்கு வரும்போது வந்து எஸ்டிஆர் வந்து காரை வந்து நிப்பாத்திடுறான். அப்போ வந்து முன்னாடி வந்து ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னா அந்த ஆள் வந்து உயிரோட வந்து என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு வந்து அந்த அவங்களோட எஸ்டிஆரோட காரை வந்து ஏறிடுறாங்க. ஏறினோடனே வந்து திரும்ப வந்து அதுக்கிட்டே வந்து போலீஸ் வந்தது. போலீஸ் வந்து அவனை வந்து பிடிச்சி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அடுத்து வந்து நெக்ஸ்ட்டு வந்து எஸ்ஜே சூர்யா வந்து அங்கே வரான். வந்து அவன் ஏதாவது சொன்னானா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே வந்து கூட இருக்க எஸ்டிஆரோட ஃப்ரெண்டு சும்மா நம்ம சிஎம் யாரோ கூட போகிறாங்க தான் நம்ம உளறிட்டு இருந்தா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து அங்கே வந்து அசிஸ்டன்ட் கமிஷனரான எஸ்ஜே சூர்யா வந்து எஸ்டிஆரை வந்து டப்புன்னு போட்டுறான். திரும்ப எஸ்டிஆர் வந்து ஃப்ளைட்டை வந்து கண்ணை திறந்து பார்க்குறாரு. இந்த டைம் வந்து ஃப்ளைட்டை வந்து எஸ்டிஆர் வந்து ஹீரோயின் கிட்ட பேசாமல் வந்து காரில் வந்து ஃப்ரெண்டோட வந்துடுறாரு. எஸ்டிஆர் வந்து காரில் வந்தோடனே உங்களுக்கு இந்த விஷயம் முன்னாடி நடந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இழையே அப்படிலாம் ஒன்று இழையே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே எஸ்டிஆர் வந்து நினச்சிக்கிறாரு, இந்த விஷயம் எனக்கு மட்டும் தான் நடக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிறாரு எஸ்டிஆர். இந்த டைம் வந்து எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் வந்து பொண்ணை கடத்திட்டு போய் நேராக ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி வச்சுறாரு. அப்புறம் வந்து ரயில்வே ஸ்டேஷனை வந்து ஏன் இன்னும் ட்ரெயின் எடுக்கிறேன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு வந்து அங்கே உள்ளவங்களாம் சொல்கிறாங்க, வந்து சிஎம்ஐ சுட்டுட்டாங்க உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ட்ரெயின் பஸ்ஸு எதுவுமே போகாது அப்படின்னு சொல்லி அங்கே வந்து நியூஸில் வந்து சொல்லிட்டுருக்காங்க. மாடர் நடந்தப்போ வந்து சிஎம் சுட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேர் வந்து உடனே ஷாக் ஆகிறது. நம்ம போலனாலும் யாரும் சிஎம் சுட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரயில்வே ஸ்டேஷன் விட்டு வெளியே வராங்க. அப்போ அந்த பொண்ணோட அண்ணன் வந்து எஸ்டிஆரோட வந்து வெட்டிடுறாரு. எஸ்டிஆரை வெட்டினோடனே வந்து திரும்ப வந்து எஸ்டிஆர் வந்து ஃப்ளைட்டை கண்ணை திறக்கிறாரு. இந்த டைம் வந்து எஸ்டிஆர் வந்து ஹீரோயின் ஃப்ரெண்ட்ஸு அவள் எல்லாருக்கிட்டே வந்து காஃபி ஷாப்பில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காரு. ஒரு நாளே வந்து எனக்கு ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு வந்து எஸ்டிஆர் வந்து சொல்கிறாரு. ஹீரோயின் வந்து இது எல்லாமே நடந்ததுக்கு தான், இந்த விஷயம் வந்து பழங்காலத்திலே நடந்திருக்கு. உஜ்ஜயின்ற இடத்துல வந்து ஆண்ட மந்திரிங்க, அங்கே இருந்த ராஜாக்கள், அப்புறம் அங்கே இருந்த பல பேருக்கு இந்த ஒரே நாள் வந்து ஒரு சில காரணத்துக்காக திரும்ப திரும்ப ஹிஸ்ட்ரியை நடந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே வந்து எஸ்டிஆர் வந்து சொல்கிறாரு, நான் வந்து உஜ்ஜயினில் தான் பிறந்தேன், அங்கே உள்ள காலபைரவ கோழில தான் வந்து இந்து முஸ்லீம் கலவரம் நடந்தப்போ என்னை வந்து கதவை சாத்திட்டு நான் அங்கே தான் பிறந்தேன் அப்படின்னு சொல்லி எஸ்டிஆர் வந்து சொல்கிறாரு. அப்போ அல்லாவும் சிவனும் வந்து ஏதாவது நல்லா நடக்கிறதுக்காண்டி அவங்கள அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் வந்து சொல்கிறாங்க. அதுக்கு ஹீரோயினும் சொல்கிறாங்க, நீங்கள் இங்கே வந்திருக்கிறதுக்கு ஏதாவது பர்பஸ் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அங்கே மாநாடுக்கு போகிறாங்க. அங்கே வந்து அவன் காரில் வந்து அடிபட்டால அவன் வந்து அங்கே நிற்கிறான், அதை பார்க்குறாரு. அவனை உடனே தடுக்கிறதுக்காண்டி வந்து எஸ்டிஆர் வந்து வராரு துப்பாக்கி வந்து பிடுங்கிறதுக்காண்டி. ஆனால் வந்து அவன் கண் வந்து துப்பாக்கி வந்து சுடலை. வேற ஒருத்தர் கேமராமேன் வந்து மேலே வந்து ஸ்னைப்பர் மாதிரி இருந்து அதில் வந்து சுட்டிருப்பான், கேமராமேன் மாதிரி அங்கே வந்திருப்பான். அப்போ எஸ்டிஆர் வந்து எஸ்டிஆர் கிட்ட எஸ்ஜே சூர்யாட்ட வந்து வேற ஆளை வச்சு சிஎம்ஐ போட்டுட்டு இவன் மேலே படி போடுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பான். உடனே வந்து எஸ்ஜே சூர்யா, நான் பண்ணிட்டு போட்ட பிளான் உனக்கு எப்படி தெரிய வந்து அப்படின்னு சொல்லிட்டு எஸ்டிஆரும் எஸ்ஜே சூர்யா வந்து சண்டை போடுவாங்க. உடனே வந்து எஸ்டிஆர் வந்து எஸ்ஜே சூர்யா கண்ணாக எடுத்து எஸ்ஜே சூர்யாவை வந்து சுட்டுருவார். சுட்டதுக்கப்புறம் வந்து மற்ற போலீஸ்லாம் சேர்ந்து எஸ்டிஆர் வந்து சுட்டுருவாங்க. திரும்ப டைம் இப்போ வந்து ஸ்டார்ட் ஆகும். இந்த டைம் வந்து எஸ்டிஆர் வந்து அந்த கேமராமேனை வந்து ஃபாலோ பண்ணி போவார். அங்கே வந்து போனோடனே பக்கத்தில் ஒரு கல்யாண மண்டபத்தில் வந்து போவார் அந்த கேமராமேனு, அதை வந்து எஸ்டிஆர் வந்து பார்ப்பார். உடனே வந்து உள்ளே போவார். உள்ளே வந்து ஒரு கல்யாண மண்டபத்தை வந்து கத்தி கடபாரை அப்புறம் உருட்டு கட்டை எல்லாத்தையும் ரெடிட்டு கலவரத்துக்காண்டி ரெடி ஆகிட்டுருக்காங்க. உடனே ஒரு ஆள் அங்கே எஸ்டிஆர் வரதை வந்து பார்த்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு உடனே அவனை பிடிங்கடா அப்படின்னு வந்து சொல்கிறாரு. பிடிஞ்சோடனே வந்து எஸ்டிஆரை வந்து வெட்டிடுவாங்க. திரும்ப வந்து அதே ரூப் வந்து நடந்ததுக்கு இந்த தடவை வந்து எஸ்டிஆருக்கு தான் தெரியுமா எவன் எப்படி அடிக்க வருவானே. திரும்ப வந்து ஃபைட் போட ஆரம்பிக்காரு. ஒவ்வொரு ஆள் அடிக்க வரும்போது வந்து எஸ்டிஆர் ஆளை வெட்டப்படுறாரு, கொல்லப்படுறாரு. ஆனால் திரும்ப நெக்ஸ்ட் டைம் இப்போ எஸ்டிஆர் வந்து எல்லாரையும் வந்து அடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. நெக்ஸ்ட் வந்து மேலே அந்த கேமராமேனை அடிக்கிறாரு, நீ எங்கே தங்கியிருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆனால் வந்து அவன் சொல்லவே மாட்டேங்கிறான். உடனே வந்து கடைசியாக கேட்டோடனே ஒரு ஹோட்டலில் தங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். சொல்லி முடித்தோடனே வந்து எஸ்டிஆர் வந்து திரும்ப வந்து வெட்டிடுவாங்க. இந்த தடவை வந்து எஸ்டிஆர் வந்து அந்த ஹோட்டலில் தங்கியிருக்க ரூமுக்கு வந்து போவான். உடனே வந்து அங்கே போயிட்டு வந்து கேமராமேனை வந்து கட்டி போட்டுருவான். இந்த அப்புறம் வந்து அவனோட ஃப்ரெண்ட்ஸை அனுப்பி வந்து அந்த ஆக்சிடென்ட் ஆன இடத்துல வந்து அந்த ஆள் வருவான் சொல்லிட்டு அவனை அடித்து தூக்கிட்டு போய் அவனையும் கட்டி போட வச்சுருவாங்க.
அப்புறம் வந்து எஸ்டிஆர் வந்து மாநாடுக்கு போகிறாரு. அங்கே வந்து ஸ்டேஜில் வந்து யாரும் வந்து சிஎம் வந்து கொள்ளலை. அவர் உடனே வந்து சிஎம் வந்து மாநாடு முடிச்சுட்டு வந்து காரில் போவார். காருக்கு போகும்போது வந்து அங்கே வந்து காரை வந்து வெடித்து ஆக்சிடென்ட் ஆயிடுது. ஆக்சிடென்ட் ஆன கார் வந்து எஸ்டிஆர் மேலே பட்டு அவரும் வந்து இறந்துடுறாரு. நெக்ஸ்ட் டைம் வந்து ரூப்பில் வந்து ஹீரோ எஸ்டிஆர் வந்து ஃப்ரெண்ட்ஸு ஹீரோயின் எல்லாரையும் வந்து மாநாடு கூட்டி வந்து காட்டுறான். சிஎம்மை கொல்ல போகிறது வந்து இவன் கிடையாது, அந்த மேலே இருக்க கேமராமேன் தான் கொள்வான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் வந்து காட்டுறாங்க. காரணோடனே இவங்க ஃப்ரெண்ட்ஸெல்லாம் பார்த்துட்டு ஆச்சரியப்படுறாங்க. அது சரி சரி, நீங்கள் உடனே வந்து அங்கே கலவரமும் ஸ்டார்ட் ஆகிடுது சிஎம் இறந்ததுக்கப்புறம். உடனே வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸெல்லாம் போங்க, எல்லாட்டி பாபத்தாயிரும். உடனே வந்து ஃப்ரெண்ட்ஸெல்லாம் வந்து எஸ்டிஆர் வந்து அனுப்பிச்சி வச்சுறாரு. உடனே வந்து எஸ்ஜே சூர்யா வந்து அங்கே கலவரத்தை கண்ட்ரோல் பண்ண மாதிரி அங்கே வருவான். உடனே அப்போ வந்து எஸ்ஜே சூர்யா வந்து எஸ்டிஆர் வந்து மீட் பண்ணுவான். கலவரத்தை பண்ணுற மாதிரியும் பண்ணிவிட்டு இப்போ நிற்க வைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்பான். ஒன்று இந்த எஸ்ஜே சூர்யாவோட சிஎம்ஏ செத்துட்டாரு, கலவரமும் வந்துடுச்சு, இப்போ வந்து இதை நடக்காது, இனிமேல் மாற்ற முடியாது அப்படின்னு வந்து சொல்கிறேன். உடனே வந்து எஸ்டிஆர் வந்து நான் வரேன், திரும்ப வரேன், எல்லாத்தையும் வந்து மாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்டிஆர் வந்து தன்னைத்தானே வந்து சுட்டுக்கிறாரு. உடனே வந்து எஸ்டிஆர் வந்து ஃப்ளைட்டாக இருக்காரு. எஸ்ஜே சூர்யா வந்து வீட்டை வந்து கண்ணை முடிக்கிறாரு. அப்போ தான் எஸ்ஜே சூர்யா வந்து நினைக்கிறாரு, அப்போ இவ்வளோ நாள் வந்து ரிப்பீட் ஆனது காரணம் வந்து நான் கிடையாதா, இவன் தானா அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. இதோட வந்து இன்டர்வல் பிளாக்கு. அடுத்து வந்து எஸ்டிஆர் ஒவ்வொரு டைமும் சாகும்போது வந்து எஸ்ஜே சூர்யா வந்து பெட்டில் வந்து அவருக்கு வந்து அதே டே வந்து ரிப்பீட் ஆகுது. அப்போ தான் வந்து தெரிய வந்து எஸ்டிஆர் எஸ்ஜே சூர்யாவை கொள்ளும்போது வந்து எஸ்ஜே சூர்யா வந்து எஸ்டிஆர் மேலே வந்து விழுவார். அதனால் வந்து அவரோட சக்தி வந்து கொஞ்சம் வந்து எஸ்ஜே சூர்யாவுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு. அதனால தான் வந்து ஒவ்வொரு தடவை எஸ்டிஆர் சாகும்போது வந்து எஸ்ஜே சூர்யா வந்து உயிரோடு வராரு. நம்ம போடுற ஒவ்வொரு பிளானும் வந்து யாரா தடுக்கிற அப்படின்னு சொல்லி வந்து பழைய இதில் வந்து எஸ்ஜே சூர்யா வந்து நினச்சி பார்க்குறாரு. அப்போ வந்து எஸ்ஜே சூர்யாவுக்கு எஸ்டிஆர் செத்தா நான் வருவேன்னு தெரிய வருது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. உடனே வந்து எஸ்ஜே சூர்யா வந்து ஒய்ஜி மகேந்திரன்ட்ட வந்து சொல்கிறாரு. ஒய்ஜி மகேந்திரன் வந்து அந்த ஆயம் கட்சியில் வந்து ஒரு ஆளாக வந்து இருக்கிறாரு. ஒய்ஜி மகேந்திரன் வந்து சிஎம் வந்து சுட சொன்ன ஆள் ஒய்ஜி மகேந்திரன் தான். உடனே வந்து அங்கே வந்து நீ சொல்கிறதான் பார்த்தா காமெடியாக இருக்குது போயா அப்படின்னு சொல்லி ஒய்ஜி மகேந்திரன் வந்து சொல்லி விட்டுறது. அப்போ வந்து ஒய்ஜி மகேந்திரன் வந்து நடக்க போகிற மாநாட்டை வந்து ஸ்டேஜ் ஸ்பீச்சை வந்து ஞாபகம் பண்ணிகிட்டு இருப்பார். அப்போ அந்த ஸ்பீச்சை வந்து எஸ்ஜே சூர்யா வந்து அப்படியே வந்து மனப்படமாக சொல்லுவார். என்னடா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகாது ஒய்ஜி மகேந்திரன். நான் தான் சொன்னேன்ல இதெல்லாம் ரிப்பீட் ஆகுது அப்படின்னு சொல்லி. நீங்கள் சொன்ன ஸ்பீச்சு உங்களை விட எனக்கு நிறையா தடவை மனப்படம் ஆகிடுச்சார், நான் ஒவ்வொரு தடவை எழுச்சி போது இதை தான் வந்து என் காதை ஓடுது அப்படின்னு வந்து சொல்கிறாரு. உடனே வந்து ஒய்ஜி மகேந்திரன் வந்து கேட்குறேன், நம்ம பிளான் பண்ண மாதிரி நடக்காதா, நீ வேணால் அவனை சுட்டுறேன் அப்படின்னு வந்து சொல்கிறேன். அவனை சுட்டால் தான் பிரச்சனையா அப்படின்னு வந்து எஸ்ஜே சூர்யா வந்து சொல்கிறாரு. உடனே வந்து எஸ்ஜே சூர்யா சொல்கிறார், வரான் சுடுறான் சாகுறான் ரிப்பீட்டு, வரான் சுகுறான் சாகுறான் ரிப்பீட்டு அப்படின்னு வந்து ஒரு டைலாக் வந்து சொல்கிறாரு. உடனே வந்து எஸ்ஜே சூர்யா வந்து அவன் சாகக்கூடாது, அவன் செத்தா அவ்வளோதான் அப்படின்னு வந்து சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. உடனே வந்து இந்த தடவை டைம் டேபிள் வந்து எஸ்டிஆர் என்ன பண்ணுறேன்னா, ஆக்சிடென்ட்டு ஆயிருப்பாள் அவன் ஃபேமிலியை வந்து அந்த பில்டிங்கில் வந்து பாலடைஞ்ச பில்டிங்கில் வந்து கடத்தி வச்சுருப்பான். முதல்ல வந்து எஸ்டிஆரை கூட்டிகிட்டு போனாங்க, அங்கே கடத்தி வச்சுருப்பான். ஒன்று வந்து எஸ்டிஆர் அங்கே போய் இருக்க போலீஸெல்லாம் அடிச்சுட்டு போயிட்டு வந்து எஸ்டிஆர் வந்து காப்பாற்றிட்டு வராது. காப்பாற்றிட்டு வந்து அந்த ஃபேமிலியை வந்து ஃபேமிலியை அந்த ஆக்சிடென்ட் ஆனால் அவன் ஃபேமிலி பேர் வந்து ரஃபிக்கு. அந்த ஃபேமிலிக்கிட்ட வந்து ஃப்ளாஷ்பேக் வந்து சொல்கிறாங்க. போலீஸ் வந்து ஒரு நாள் வந்து பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இது மாதிரி கொள்ள சொன்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க ஒரு தடவை ஃபோன் பண்ணி நீங்கள் எங்கேயாவது போயிருங்கன்னாங்க, ஆனால் வந்து அதுக்கிட்டே வந்து எங்களை இங்கே கடத்திட்டு வந்துட்டாங்க போலீஸ்காரங்க அப்படின்னு வந்து அவங்க ஃபேமிலி வந்து சொல்கிறாங்க. அப்புறம் வந்து அந்த பையன் ரஃபிக்கு ஆக்சிடென்ட் ஆன இடத்துக்கு வந்து எஸ்டிஆர் வந்து அவங்க ஃபேமிலியை வந்து கூட்டிகிட்டு வரான். ஆனால் அங்கே வந்து ரஃபிக் வல்ட அந்த கேமராமேன் வரான். அவன் உடனே வந்து எஸ்டிஆர் வந்து சுடுறான். சுட்டோடனே வந்து எஸ்டிஆர் வந்து ஜீப் எடுத்துகிறாங்க வந்து கிளம்பிடுறாரு. ஆனால் வந்து எஸ்டிஆர் ஜீப்பை வந்து பாம்ப் ப்ரோட்டு வந்து வெடிக்க வச்சிடறான். உடனே வந்து எஸ்டிஆர் வந்து ஃப்ளைட்டை கண்ணை திறக்கிறாரு. நெக்ஸ்ட்டு லூப்பில் வந்து இந்த இடம் கேமராமேன் எங்கே தங்கியிருப்பான்னு வந்து எஸ்டிஆருக்கு வந்து ஆல்ரெடி தெரியும்ல. இந்த இடம் வந்து கேமராமேனை வந்து தங்கி வைக்க ரூமுக்கு வராரு. ஆனால் வந்து அங்கே வந்து மிலிட்ரிக்காரங்கெல்லாம் தங்கியிருக்காங்க. அப்புறம் எஸ்டிஆர் வந்து ஓட்டரை வேறு இடத்துல பார்க்குறாரு கேமராமேன் இருக்கிறத. உடனே வந்து கேமராமேனை வந்து எஸ்டிஆர் வந்து துரத்திட்டு போகிறாரு. உடனே வந்து லிஃப்ட்டில் வந்து போகிறாங்க கேமராமேனு. லிஃப்ட்டை பிடிக்கலான்னு சொல்லிட்டு எஸ்டிஆர் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் அந்த லிஃப்ட்டுக்குள்ளே வந்து வரது வந்து ரஃபிக்கு அந்த ஆக்சிடென்ட் ஆன பையன் வந்து வந்து எஸ்டிஆரை வந்து சுட்டுடுறாரு. நெக்ஸ்ட் வந்து எஸ்டிஆர் வந்து மாநாட்டுக்கு போகிறாரு. ஆனால் அங்கே வந்து சிஎம் வந்து சாகலை. எஸ்ஜே சூர்யா வந்து எஸ்டிஆர் நிற்கிற இடத்துல வந்து பாம்பு போட்டு வச்சு தகர்க்க வைக்கிறாரு. அப்போ எஸ்டிஆர் வந்து கொஞ்சம் மயக்கத்தில் இருக்கார். அப்போ அங்கே வந்து எஸ்ஜே சூர்யா வந்து வர்றாரு. எஸ்டிஆர்கிட்ட பார்த்து என்ன ஒரே கன்ஃபியூஸ் ஆகுறா, கேமராமேன் இருக்க இடத்துல வந்து ரஃபிக் இருக்கான், ரஃபிக் இருக்க இடத்துல வந்து கேமராமேன் இருக்கிறான்னு நினைக்கிறையா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. உடனே வந்து எஸ்ஜே சூர்யா வந்து எஸ்டிஆர்கிட்ட வந்து சொல்கிறாரு, எனக்கு வந்து சிஎம் சாகணும், கலவரம் நடக்கணும், அவ்வளோதான். என்ன சார் கலவரன்றீங்க, எது எப்போ பார்த்தாலும் மக்களுக்கு மேலேயே வந்து பழி போட்டுகிட்டே இருப்பீங்களா அப்படின்னு சொல்லி எஸ்டிஆர் வந்து கேட்குறாரு. நீ ஒவ்வொரு தடவை தடுக்க நடிக்கும் போது நான் ஒவ்வொரு தடவையும் வெடிக்க வைப்பேன் அப்படின்னு சொல்லி
எஸ்ஜே சூர்யா வந்து எஸ்டிஆர்டே வந்து சொல்கிறாரு, இன்னொரு தடவை வந்து செத்து வந்த உன் ஃபேமிலி உன் ரிலேட்டிவ் எல்லாரையும் வந்து கொள்ளுவேன், அது உன் கண் முன்னாடியே சொல்லுவேன், இனிமேல் வரக்கூடாதுன்னு சொல்கிறாரு. உடனே வந்து எஸ்டிஆர் வந்து எஸ்ஜே சூர்யா வந்து சுட்டுறாரு. நெக்ஸ்ட்டு வந்து அப்புறம் காஃபி ஷாப்பில் வந்து ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நெக்ஸ்ட் ரூப்பில் காஃபி ஷாப்பிட்ட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். அப்போ வந்து இந்த மாநாடு நடக்கக்கூடாதுன்னு சொல்லி எஸ்டிஆர் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. வந்து எஸ்டிஆர் வந்து சொல்கிறாரு, அல்லாவும் சிவனும் சேர்ந்து இந்த நாடை வந்து ரிப்பீட் ஆகுதுன்னா இந்த மாநாடு வந்து நடக்கக்கூடாதுக்கானே தான் வந்து என்னை வந்து அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி எஸ்டிஆர் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் சொல்லிட்டு இருக்காரு. சுற்றி எல்லா இடத்துலையும் வந்து பாம் அடிக்குது, ஆனால் மேடையில் மட்டும் பாம் அடிக்க மாட்டேங்குது. அப்போ மேடையில் இருக்க யாரோ சொல்லி தான் வந்து இந்த சிஎம் வந்து கொள்றாங்கன்னு சொல்லி எஸ்டிஆர் வந்து நினைக்கிறாரு. வந்து ஃப்ளைட்டை ஒரு அரசியல்வாதி பார்த்துட்டு பாடுற அவர் வந்து இவர் எஸ்டிஆர் வந்தோடனே யாரோ பெரிய ஆளுன்னு நினச்சி வந்து எஸ்டிஆர்கிட்ட வந்து அவரோட விசிட்டிங் கார்டை வந்து கொடுப்பாரு. அவருக்கு வந்து ஹீரோயின் வந்து ஃபோன் பண்ணி சிஎம் சன்ன உடனே 10 நிமிஷத்தில் பார்க்கணும், ஒரு 500 கோடி ப்ராஜெக்ட்டு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே வந்து நாங்கள் ஒரு டெத்து கேஸில் இருக்கோம், டெத்து இடத்துல இருக்கோம், அங்கே வந்தீங்கன்னா நான் சிஎம் சன்னை வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போவாங்க. ஒரு அரசியல்வாதி வந்து இறந்துருப்பார், அதனால வந்து அங்கே வந்து இருப்பாங்க. அப்போ அந்த இடத்துக்கு வந்து எஸ்டிஆர் வந்து போவார். அங்கே வந்து வைஜி மகேந்திரன் சிஎம்மோட சன்னு அப்புறம் வந்து இவங்க ஃபோன் பேசினாங்களே அந்த அரசியல்வாதி எல்லோரும் இருப்பாங்க. அப்போ வைஜி மகேந்திரன் கிட்ட வந்து அதான் மூணு பேரும் நிற்கும் போது வந்து எஸ்டிஆர் வந்து சொல்லுவார், சிஎம் வந்து யாரோ கொள்ள பார்க்குறாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அவங்க சிஎம் சன்னு அந்த கூட இருக்க அரசியல்வாதி அவங்களாம் நம்ப மாட்டாங்க. அப்போ வைஜி மகேந்திரன் வந்து இதெல்லாம் வதந்திப்பா, உடனே வந்து நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிஎம் சன்னை வந்து அனுப்பிச்சி வச்சுருவார். உடனே வந்து வைஜி மகேந்திரன் வந்து எஸ்டிஆரை வந்து எங்கேயும் கூட்டிகிட்டு போவார். கூட்டிகிட்டு போய் வந்து எஸ்டிஆரை வந்து கட்டி வச்சுருவார். யார் உனக்கு இந்த பிளான் சொன்னான் அப்படின்னு சொல்லி கேட்பார். தமிழ்வாணன் சொன்னானா அப்படின்னு சொல்லி கேட்பார். இல்லை இல்லை, ஏசி தனுஷ்கோடி எங்கள் ஐயா தலைவர் சொன்னார் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். உடனே எஸ்ஜே சூர்யாவுக்கு வந்து ஃபோன் போட்டு எஸ்ஜே சூர்யா வந்து அவனை கொள்ளாதீங்க, அவனை கொள்ளாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்வார். ஏன் அவனுக்கு கொள்ளக்கூடாது, அவன் ஓடா அப்படின்னு சொல்லி கேட்பார். இல்லை, அவனை தயவு செய்து கொந்துடாதீங்க அப்படின்னு சொல்லி எஸ்ஜே சூர்யா சொல்லி ஆடுவார். உடனே வந்து எஸ்ஜே சூர்யா வர வரைக்கும் வந்து ஒய்ஜி மகேந்திரன் வந்து எஸ்டிஆரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கொள்ள ஆரம்பிப்பான். கடைசியாக வந்து எஸ்டிஆர் வந்து என்ன கொள்ள என்ன கொள்ள அப்படின்னு வந்து சொல்லுவான். அது எஸ்டிஆரை கொள்ள வரும்போது வந்து எஸ்ஜே சூர்யா வந்து கத்தி வந்து பிடிச்சிருவான். எஸ்டிஆர் வந்து எஸ்ஜே சூர்யா கிட்ட தலைவா சொல்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லுவான். எஸ்ஜே சூர்யா வா 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 தலையா வா தலையா அப்படின்னு சொல்லி எஸ்டிஆர் வந்து சொல்லிட்டு இருப்பான். அப்போ வந்து எஸ்டிஆர் வந்து கொள்ள சொல்லுவான், ஆனால் வந்து எஸ்ஜே சூர்யா வந்து கொள்ள வேணாம் கொள்ள வேணாம்னு சொல்லுவான். உடனே எஸ்ஜே சூர்யா வந்து ஒய்ஜி மகேந்திரங்கிட்ட வந்து கண்ணை கொடுத்து உனக்கு இன்னும் நம்பிக்கை தானே வந்து என்னை சுற்று அப்படின்னு வந்து சொல்லுவான். ஆனால் ஒய்ஜி மகேந்திரன் வந்து சுட மாட்டான், எனக்கு இன்னும் உன் மேல நம்பிக்கை இருக்குன்னு சொல்லி எஸ்ஜே சூர்யா கிட்ட வந்து கண்ணை கொடுத்துட்டு போயிடுவான். உடனே வந்து ஒய்ஜி மகேந்திரன் வந்து மாநாடுக்கு கிளம்பி போக சொல்லிடுவான். உடனே வந்து எஸ்ஜே சூர்யா வந்து அங்கே வந்து உட்காந்துருப்பான். உடனே வந்து எஸ்ஜே சூர்யா வந்து எஸ்டிஆர்ட்ட வந்து கேட்பான், நான் தான் உன்னை வந்து வரக்கூடாதுன்னு சொன்னாட அப்புறம் எதுக்கு வந்த அப்படின்னு சொல்லி கேட்பான். உடனே வந்து அங்கே உள்ள அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் வந்து எஸ்ஜே சூர்யா வந்து கொண்டுட்டு அங்கே வந்து கிணம்பி போயிடுவான். கிணம்பி போயிட்டு இவனை சாகாமல் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம். உடனே வந்து மாநாடு நடக்கும். மாநாடு நடக்கும்போது வந்து அப்போ வந்து இந்த பக்கம் வந்து எஸ்டிஆர் வந்து எஸ்ஜே சூர்யாட்ட வந்து நான் தெரியாமல் பண்ணிட்டேன் சாரி, நான் திரும்ப வர மாட்டேன் சார் அப்படின்னு சொல்லி எஸ்டிஆர் வந்து ரொம்ப அழுவான். எஸ்ஜே சூர்யாட்ட என்ன பார்த்தா காமெடியாக தெரியா, ஒரு தடவை சொன்னட அப்புறம் எதுக்கு வந்தேன், ஆனாலும் எனக்கு சான்ஸ் எடுக்க தோணட அப்படின்னு வந்து உன்னை கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஜே சூர்யா வந்து கிளம்பி போயிடுறான். அப்புறம் வந்து மாநாட்டில் வந்து எல்லாரும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து சிஎம் வந்து கொட்டத்துக்கு வந்து கன் ஷாட் வந்து ஃபயர் பண்ணிடுறாங்க. அப்போ ஹீரோயின் வந்து லைட்டாக வந்து கண்ணை முடிச்சிருப்பாள். அப்போ வந்து ஒரு பின்னை வந்து ஒரு ஆணியை வந்து எஸ்டிஆர் பக்கம் தள்ளி விடுவாள். எஸ்டிஆர் வந்து ஜம்ப் பண்ணி வந்து ஆணியில் வந்து குதிச்சு வந்து தன்னோட உயிரை வந்து எஸ்டிஆர் வந்து விட்டுருவார். திரும்ப வந்து எஸ்டிஆர் வந்து ஃப்ளைட்டாக இருப்பான். எஸ்ஜே சூர்யா வந்து பெட்டில் வந்து இருப்பான். அவன் எப்படி செத்தான்னு சொல்லி எஸ்ஜே சூர்யா வந்து நினச்சி பார்ப்பான், ஆனால் வந்து ஒன்றுமே கிடைக்காது. உடனே வந்து அந்த தமிழ்வாணன் அரசியல்வாதி வந்து ஆக்சிடென்ட்டு வந்து செத்துருப்பாருல, அவர் சொன்னால் சிஎம் கேட்பாருன்னு சொல்லி எஸ்டிஆர் வந்து நினைக்கிறேன். ஆனால் வந்து அவர் கொண்டுனா 9:30 கூட வந்தால் தான் எஸ்டிஆரை வந்து அவரை சாகாமல் காப்பாற்ற முடியும்னு சொல்லி நினைக்கிறான். ஆனால் வந்து எஸ்டிஆர் வந்து 9:30 கூட வர முடியல. அதனால் வந்து எஸ்ஜே சூர்யா வந்து திரும்ப எஸ்டிஆர் சாகினால வந்து எஸ்ஜே சூர்யா திரும்ப செத்து செத்து எந்திக்கிறான். நெக்ஸ்ட் ரூப்பில் வந்து பைக் எடுத்துகிட்டு போகிறான் எஸ்டிஆர். ஆனால் வந்து ஆக்சிடென்ட் வந்து அவன் கண் முன்னாடியே வந்து ஆகிடுது. நெக்ஸ்ட் ரூப்பில் வந்து பைக் எடுத்துகிட்டு திரும்ப நெக்ஸ்ட் ரூப்பில் வந்து பைக் எடுத்துகிட்டு வரான். இந்த டைம் வந்து ஹெல்மெட் போட்டிருக்காரு எஸ்டிஆர். எஸ்டிஆர் இந்த டைம் வந்து ஆக்சிடென்ட் கிட்ட வரும்போது வந்து அவன் எஸ்டிஆரை வந்து ஆளுங்கள்லாம் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. பக்கத்தில் இந்த ஒரு ஆள் வந்து அவனை வந்து தமிழ்வாணன் அரசியல்வாதியை வந்து கொண்டுடுறாரு. நெக்ஸ்ட் ரூப்பில் வந்து எஸ்ஜே சூர்யா வந்து எஸ்டிஆரை பிடிக்க ஏர்போர்ட்டுக்கே வந்துடுறாரு. போலீஸ் வந்து கூட்டிகிட்டு வராங்க. ஆனால் வந்து ஏர்போர்ட்டை வந்து எஸ்டிஆருக்கு தெரியும் கிளாஸ் எப்போ விழுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போய் எஸ்டிஆர் போய் நின்றுறான். உடனே வந்து இப்போ
எஸ்டிஆர் தலையில் வந்து கிளாஸ் விழுந்துடும், உடனே வந்து எஸ்டிஆர் வந்து இறந்துருவார். நெக்ஸ்ட் ட்ரூப்பில் வந்து ஃப்ளைட்டு லேண்ட் ஆன உடனே எமர்ஜென்சி எக்ஸிட் வழியாக வந்து எஸ்டிஆர் வந்து இறங்கி ரன்வேடே வந்து ஓட ஆரம்பிச்சிடும். போலீஸ் வந்து அங்கேயே வந்து ரன்வேடே வந்து சேஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க எஸ்டிஆரை. உடனே அங்கே பார்க்கிங்கில் ஒரு கார் நிற்கும், அதை எடுத்துகிட்டு வந்து போய் தமிழ்வாணனை போய் அங்கே காப்பாற்றிடுவார் எஸ்டிஆர். காரில் போயிட்டு இருக்கும்போதே வந்து மாநாடு நடந்த வந்து சிஎம்ஐ கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி அந்த தமிழ்வாணன்ட்ட வந்து சொல்லிகிட்ருக்காரு. ஆனால் வந்து பின்னாடியே வந்து எஜ்ஜ சூர்யா வந்து போலீஸை விட்டு ஃபாலோ பண்ணுறாரு எஸ்டிஆரோட காரை. போலீஸும் வந்து ஃபாலோ பண்ணுது எஸ்டிஆர் காரை, சேசிங்கும் நடக்குது. அப்புறம் வந்து காரை வந்து பிடிக்கிறாங்க, ஆனால் வந்து அதில் வந்து தமிழ்வாணன் மட்டும்தான் இருக்கார், எஸ்டிஆரை வந்து காணும். நெக்ஸ்ட்டு வந்து சிஎம் வந்து அவர் ஆஃபீஸுக்கு வந்து வராரு, அங்கே முன்னாடி உள்ள சிலையில் வந்து மாலை போட்டு வந்து மாடிக்கு வந்து மேலைக்கு போகிறாரு. மேலே போனோடனே வந்து கீழே வந்து எஸ்ஜே சூர்யா வந்து ஓஜி மகேந்திரன் கிட்ட வந்து சொல்லுவார், தமிழ்வாணனை பிடிச்சாச்சு, அந்த அரசியல்வாதியை பிடிச்சாச்சு, ஆனால் வந்து அவனை கடத்தினவனை வந்து தப்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவன் கடத்தினவன் என்னென்னா நமக்கு தமிழ்வாணனை பிடிச்சாச்சுட அவனை போட்டுருங்க அப்படின்னு வந்து ஓஜி மகேந்திரன் வந்து சொல்கிறாரு. உடனே இந்த சமயத்தை வந்து சிஎம் மேலே போனோடனே வந்து ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி நடக்கிறாரு. இதை வந்து ஓஜி மகேந்திரன்ட்டையும் சொல்கிறாரு, மாநாடு வரலை, நான் வேணால் வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலியமாக மாநாடு நடத்திட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஆனால் ஓஜி மகேந்திரன் வந்து வேணா நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷமாவது வந்து கடைசி 10 நிமிஷமாவது மாநாடுக்கு வந்து தலை காட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லி ஓஜி மகேந்திரன் வந்து சொல்கிறாரு. நீ ஏன் மாநாடு வர்றதுட்டே வந்து குறியாக இருக்கேன், ஏன் நான் 10 நிமிஷம் மாநாடு வந்தால் என்னை போட்டுடலான்னு சொல்லி பார்க்குறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதனால் இட தலைவர் எல்லா விஷயத்தையும் இந்த தம்பி சொல்லிட்டார் அப்படின்னு வந்து எஸ்டிஆர் வந்து பின்னாடி வந்து வராரு. அப்போ 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நடந்த ஃப்ளாஷ்பேக் வந்து நடக்குது. அப்போ வந்து எஸ்டிஆர் வந்து அங்கே சிஎம் ஆஃபீஸுக்கு வராரு, வந்து தமிழ்வாணன் சார் இந்த வீடியோ அனுப்பிச்சிருக்கேன்னு சொல்லி எஸ்டிஆர் வந்து வீடியோ வந்து காட்டுறாரு. அதில் வந்து அந்த தமிழ்வாணன் அரசியல் வந்து இந்த தம்பி சொல்கிறதெல்லாம் உண்மை தான், இந்த மேடையில் வந்து உங்களை கொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க. அம்மா என் பிளான் உண்மை தான் அப்படின்னு சொல்லி ஓஜி மகேந்திரன் வந்து பிளான் வந்து ஒத்துக்கிறாரு. நானும் சிஎம் ஆகணும்னு தான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி ஓஜி மகேந்திரன் வந்து சொல்கிறாரு. ஒன்று வந்து எஸ்ஜே சூர்யா வந்து சிஎம் அங்கே கொண்டாடுனே இங்கே கொண்டாடுனே அப்படின்னு வந்து எஸ்ஜே சூர்யா வந்து சொல்கிறார். தமிழ்வாணனை வந்து ஆல்ரெடி கடத்திட்டாங்கன்னு சொல்லி எஸ்டிஆர் மேலே வந்து ஒரு கேஸ் இருக்குது. உடனே உடனே எஸ்டிஆரை வந்து ஒரு டெரரிஸ்ட் ஆக்கினான், இவன் பேர் வேறு அப்துல் காதீது அப்படின்னு வந்து எஸ்ஜே சூர்யா வந்து சொல்லிட்டு இருப்பார். உடனே அங்கே உள்ள அரசியல்வாதியை வந்து ஃபைட் போட ஆரம்பிச்சிடுவாங்க. சிஎம்மோட சன்னை வந்து ஷோல்டரை வந்து சுட்டிடுவாங்க. அவர் அப்படியே நடந்து போயிட்டு வெளியே அவங்கள்ட்ட காட்செல்லாம் கூட்டுருவார். அப்போ எஸ்டிஆரும் எஸ்ஜே சூர்யா வந்து ஃபைட் போடுவாங்க. இந்த சமயத்தை வந்து எஸ்டிஆர் வந்து ஃப்ளாஷ்பேக் போயிட்டுருப்பார். இந்த அப்புறம் வந்து எஸ்ஜே சூர்யா வந்து கன் எடுத்துகிட்டு வந்து சிஎம் சுடலாம் வந்து வருவார். இந்த தடவை செத்தாக வந்து சிஎம் வந்து காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி எஸ்டிஆர் வந்து நினச்சிட்டே இருக்கும்போது வந்து சிஎம்மை கொல்லும்போது வந்து எஸ்டிஆர் வந்து அல்டான்னு சொல்லிட்டு வந்து எஸ்டிஆர் வந்து முன்னாடி வந்து விழுந்துருவார். அப்போ வந்து எஸ்டிஆரை வந்து சுட்டுருவாங்க. ஆனால் வந்து அவர் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை, ஆம்புலன்ஸை கூட்டிகிட்டு போய் வந்து ஹாஸ்பிட்டல் வந்து அட்மிட் பண்ணிடுறாங்க. ஹாஸ்பிட்டலை வச்சு அவரை வந்து காப்பாற்றிடுறாங்க. அப்புறம் வந்து எஸ்டிஆர் வந்து நெக்ஸ்ட் டே இதை வந்து கண்ணை திறக்கிறாரு. அப்போ சிஎம் வந்து எஸ்டிஆருக்கு வந்து தேங்க்ஸ் சொல்கிறாரு. அப்புறம் வந்து ஒய்ஜி மகேந்திரன் வந்து செத்துட்டான்னு சொல்லி நியூஸில் வந்து சொல்கிறாங்க. அப்புறம் வந்து எஸ்டிஆரோட ஃப்ரெண்ட்ஸெல்லாம் வந்து அவனை வந்து பார்க்குறாங்க. ஹீரோயின்கிட்ட வந்து எஸ்டிஆர் வந்து ஆல்ரெடி இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருப்பார். அதாவது நான் வந்து ரா ஏஜென்ட்டு கல்யாணம் பண்ண கடத்தணும் அப்படின்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி ஹீரோயினை வந்து கல்யாணம் பண்ண கடத்திட்டு வந்து ஹாஸ்பிட்டல் வந்து எஸ்டிஆரை வந்து பார்ப்பாங்க. இதோட இந்த படம் வந்து முடியுது. நன்றி.